அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே என்று நாம் சொல்லும் பொழுது, இந்த பெந்தெகோஸ்தே என்கிற வார்த்தை ஒரு எண்ணை குறிக்கிறதா இருக்கிறது, ஒரு நம்பர். பாருங்கள், பென்டா என்றால் ஐந்து, ஃபைவ், ஐந்து சார்ந்தது. ஐங்கோணத்தை பென்டகன் என்று சொல்லுகிறோம். பென்டகாஸ்ட் என்று சொல்லுகிற கிரேக்க வார்த்தைக்கு ஐம்பது என்று அர்த்தம். ஐம்பதாம் நாள், ஐம்பதாம் காரியம். அப்ப இந்த பெந்தெகோஸ்தே என்கிறது ஒரு எண், ஐம்பதாவது. இரண்டாவது, இந்த பெந்தெகோஸ்தே என்பது ஒரு நாள். அப்போஸ்தலர் 2:1, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இன்றைக்கும் நாம் அப்படித்தான் செய்திருக்கிறோம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்ப பைபிள்ல குறிப்பா ஒரு பெந்தெகோஸ்தே நாள்ன்னு ஒரு நாளை குறித்திருக்கிறது. அந்த நாள் இஸ்ரவேலர்களுக்கு மோசே மூலம் கொடுக்கப்பட்ட அவருடைய கதிர்கட்டை கொண்டு வந்து அசைவாட்டுகின்ற அந்த பண்டிகையினுடைய அடுத்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளிலிருந்து எண்ண துவக்கி ஐம்பதாம் நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. பெந்தெகோஸ்தே பண்டிகை, அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையிலே புதிய போஜன பலியை அவர்கள் செலுத்துவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுதான் அந்த பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகை என்று யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையும் அப்போஸ்தல நடபடிகள் 20:16 இருக்கிறது. பவுல் காலத்திலே பெந்தெகோஸ்தே பண்டிகை அங்கே நடைமுறையில் இருந்ததே அந்த வசனம் தெரிவிக்கிறது. லேவியராகமம் 23:15-16 வசனங்களில் நான் சொன்ன அந்த பண்டிகை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த பண்டிகை மிக முக்கியமானது. வாரங்களின் பண்டிகை என்றதுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதற்கு இந்த அறுப்பின் பண்டிகை என்றும், முதற்பலன் சேர்க்கிற பண்டிகை என்றும், புதிய போஜன பலி செலுத்துகிற பண்டிகை என்றும் பல்வேறு பெயர்களால் அது அறியப்படுகின்றது. முக்கியமாக மூன்று பண்டிகைகளுக்கு ஆண் மக்கள் எல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பண்டிகை. பெந்தெகோஸ்தே என்பது ஒரு எண், பெந்தெகோஸ்தே என்பது ஒரு நாள், பெந்தெகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை. அது மட்டுமல்ல, மோசே காலத்திலே தேவன் சீனாய் மலையில் இறங்கி அக்கினி மயமாக இறங்கி அந்த நியாய பிரமாணத்தை மோசைக்கு கொடுத்ததும் இதே நாள் என்று சரித்திர குறிப்பு அறிவிக்கின்றது. இத்தனை விசேஷங்கள் நிறைந்த அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை யூதர்கள் எப்பொழுதும் அனுசரித்து வந்தார்கள். கூடவே சட்டம் அருளப்பட்ட, நியாயப்பிரமாணம் அருளப்பட்ட தினம் என்று டோரா ஃபெஸ்டிவல் என்றும் அதை அனுசரித்து வந்தார்கள். இப்படி இருக்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனுமக்கள் யாவருடைய மீட்புக்காக சிலுவையில் மரித்து 3 நாளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த அந்த வாரத்தின் 1 நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை இருந்து எண்ணத் தொடங்கி சரியாக 50வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அதுதான் ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையின் நாள். அல்லேலூயா. சோ அந்த பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2 அதிகாரம், அந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிற அந்த அனுபவம் உண்டாயிற்று. சம்பவம் நடந்தது, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அந்த 120 பேர் மேல் நிரப்பினார். அல்லேலூயா. முழக்கமாக சத்தத்தோடு அக்கினிமயமான தோற்றத்தோடு அவர்களை நிரப்பி அவருடைய வாயிலே அந்நிய பாஷைகளை கொடுத்து அவருடைய சரீரங்களை தமது ஆலயமாக மாற்றி பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் சபையை ஆரம்பித்தார். பெந்தெகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்கின நாள், சபையின் பிறந்த நாள், கிருபையின் காலத்தினுடைய, சபையின் காலத்தினுடைய, பரிசுத்த ஆவியின் காலத்தினுடைய துவக்க நாள். அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாடு நமக்கு தருகின்றது. எப்படி சீனாய் மலையிலே ஆண்டவர் அக்கினிமயமாய் இறங்கி மோசே மூலம் பிரமாணத்தை கொடுத்தாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டு சபைக்கு பெந்தெகோஸ்தே நாளில் அக்கினிமயமாக ஆவியானவர் இறங்கி பேதுரு மூலமாக அஸ்திபார உபதேசங்களை சபைக்கு தந்தார். அல்லேலூயா.
அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தின் முதல் பகுதி பெந்தெகோஸ்தே அனுபவத்தையும் இரண்டாம் பகுதி பெந்தெகோஸ்தே உபதேசத்தையும் காட்டுகிறது. அது ஏன் பெந்தெகோஸ்தே என்று சொல்லுகிறோம்? அந்த நாளில் நடந்ததுனால அதை கரெக்டா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பெந்தெகோஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ், பெந்தெகோஸ்டல் டாக்ட்ரின் சொல்றோம். ஆனா அது இன்றைக்கு இருக்கிற பெந்தெகோஸ்தே என்கிற இந்த கூட்டத்துக்கு மட்டும் தேவன் வழங்கினது கிடையாது. இயேசுவை பின்பற்ற நினைக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே பிரமாணம், ஒரே அனுபவம். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவருக்கு நம்ம சரீரம் ஆலயமாக மாறணும். ஆவியானவர் நம்மை அனுதினமும் வழி நடத்த வேண்டும். அவருடைய வல்லமை வரங்கள் இந்த நாட்களில் நம் மூலம் வெளிப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு புதிய வாழ்க்கை முறை, சீஷர்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல், அதுதான் அந்த அஸ்திபார உபதேசத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்போ சில 2:38 தொடங்கி 42 வரைக்கும் நாம படிக்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தமாக வாழுங்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருங்கள், அந்யோன்யத்திலே தரித்திருங்கள், அப்பம் பிட்கிறதிலே தரித்திருங்கள், ஜபத்திலே தரித்திருங்கள் என்று 8 அழகான அஸ்திபார உபதேசங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவங்களின் வழி ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இயேசுவை பின்பற்ற நினைக்கிறவளும் வாழ வேண்டும். எபிரேயர் 6:2 இதன் தொடர்ச்சி காணப்படுகிறது. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, ஆக 12 அஸ்திபார உபதேசங்கள் என்று நான் போதிப்பதுண்டு. அதில் 9 உபதேசங்கள் நாம் செய்வதற்கானதும், விசுவாசம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் நாம் உறுதியாய் விசுவாசித்து செயல்பட வேண்டியதுமான அஸ்திபாரங்களாகும். எனவே இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு ஆண்டவர் தந்த ஒழுங்கு. இதை அனுசரித்து கற்றுக்கொண்டு இதன் வழி நடந்து சீஷர்கள் என்ற நிலையில் நாம் வாழ வேண்டும். இப்படி வாழுகின்ற நிலையில் அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு சாட்சிகள் என்ற பெயர் வழங்கப்பட்டது, விட்னஸஸ். இரண்டாவது சீஷர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது, டிசைபிள்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அந்தியோகியா என்கிற பட்டணத்தில் வைத்து அப்போஸ்தல 11:26 முதல் முறை கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. நல்லா கவனிங்க, மெய் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் அடியார்களுக்கு முதல் பெயர் சாட்சிகள், எக்காலமும் நாம் அவருக்கு சாட்சியா இருக்கணும். இரண்டாவது பெயர் சீஷர்கள், நாம் எப்பொழுதும் அவரை பின்பற்றுகிற சீடர்களா இருக்கணும். மூன்றாவது நமக்கு வந்த பெயர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஏன் இந்த பெந்தெகோஸ்தேன்னு தனி பெயர் வந்துச்சு என்று பார்த்தால், முதல் 2 பாதியிலே அன்றைய கிறிஸ்தவம் அரசு அதிகாரத்தின் கையில் அகப்பட்டு புறஜாதி மார்க்கங்களுடைய காரியங்களை எல்லாம் கிறிஸ்துவின் சாயம் பூசி ஏற்றுக்கொண்டு சபை உலகத்துக்குள் போய்விட்டது, இருண்ட ஒரு காலத்துக்குள் போய்விட்டது. மார்ட்டின் லூதர் அந்த காலங்கள் இன்றைய கத்தோலிக்க சபையினுடைய காரியங்களை நாம் அப்படியே பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் செய்கிற பல காரியங்கள் வேத வசனத்திற்கு ஒவ்வாதது என்பதை கண்டறிந்த மார்ட்டின் லூதர் எழும்ப ஆரம்பித்தார். அவள் என்ன வேத வசனத்துக்கு மாறாய் செய்கிறாள் என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்த ஆரம்பித்தார். அன்றிலிருந்து ஆரம்பித்த ஒரு நிகழ்வு அதுதான் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டிக்கு வழிவகுத்தது. இன்று கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு குரூப் இருக்கிறது, புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு குரூப் இருக்கிறது. புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸும் ஞானஸ்நானத்தின் விஷயத்திலே குழந்தை ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம், அப்புறம் பரிசுத்தாவியின் அந்த கிரியைகளை அவர்கள் சரியாய் அனுமதிக்கிறதில்லை சபைகளில், இப்படி பல்வேறு காரியங்கள், வேறுபாடு என்பது இல்லவே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த 20 ஆரம்பத்திலே 1901 ஆரம்ப துளியிலே அமெரிக்காவில் அசூசா தெருவிலே வில்லியம் செய்மோர் என்பவருடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பரிசுத்தாவியை குறித்து பைபிள்ல படிக்கிறோம், எங்களுக்கு அது இல்லையே தாரும் என்று விண்ணப்பித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு வாலிப பெண்மணியின் மேல் பரிசுத்தாவியான வல்லமையாக இறங்கினார். அல்லேலூயா.
அந்திலிருந்து உண்டான ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய அனுபவம். இது புதுசு என்று நாம் சொன்னாலும் இதுதான் ஆதி அனுபவம். அல்லேலூயா. அன்றிலிருந்து எழும்பி வந்தது தான் இன்றைய பெந்தகோஸ்தே மக்கள், பெந்தகோஸ்தே சபைகள். எனவேதான் இன்றைக்கு உலகளாவிய கிறிஸ்தவத்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவம், புரொட்டஸ்டான் கிறிஸ்தவம், இந்த பெண்டிகாஸ்டல் கிறிஸ்தவம் என்று இருக்கிறது. ஆனால் நம்ம வந்து அனுபவத்தை சார்ந்து இந்த பெயர்கள் இருக்கிறதே ஒழிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரே பிரமாணம் இந்த பைபிள். அல்லேலூயா. எல்லாரும் பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற வேண்டும், எல்லாரும் பெந்தகோஸ்து உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்படி 1901 ஆண்டிலே, அல்ல 1900 அந்த ஆண்டு அடுத்த 20th century ஆரம்பத்திலே எழும்பின இந்த பரிசுத்தாவினுடைய ரிவைவல், அதிலிருந்து அநேகர் இந்த குமரி மாவட்டத்திற்கு மிஷனரிகளாய் வந்திருக்கின்றார்கள். மிஸ் பவுன்சில், மிஸ் ஆல்ட்விங்கிள் என்று சொல்லுகிற ரெண்டு சகோதரிகளை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. குன்னூரிலே பாஸ்டர் தாமஸ் ஃபரட் என்பவருடைய அபிஷேக கூட்டத்திலே இவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு இந்த குமரி மாவட்டத்தில் வந்து படைமுயற்சி கூட்டங்கள் நடத்தி அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற காரணமாயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட ஜார்ஜ் பெர்க் என்பவர், ராபர்ட் எஃப் குக் என்பவர், மேரி வீம்ஸ் சாப்மன் என்பவர்கள், இலங்கையிலிருந்து வந்து சிபிஎம், இன்றைக்கு டிபிஎம் சபைகளை ஸ்தாபித்த பாஸ்டர் பால் என்பவர், இவர்கள் எல்லாரும் அந்த நாட்களில் இந்த குமரி மாவட்டத்தில் பல இடங்களில் வந்து தேவ ஊழியத்தை செய்ததன் பலனாக இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் நிறைந்த கிறிஸ்தவர்கள் குமரி மாவட்டத்தில் பெருகி இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அனுபவத்தில் சபைகள் எழும்பி வளர்ந்து வந்து கொண்டிருந்த பொழுது 1984 ரெவரண்ட் ஒய் எஸ் தேவசுந்தரம் ஐயா, பாஸ்டர் என் தாமஸ், பாஸ்டர் ஐசக் கிறிஸ்டியார் போன்ற பெந்தகோஸ்தே தலைவர்கள் ஒன்று கூடி பெந்தகோஸ்தே தேவ ஊழியர் ஐக்கியம் என்று ஒன்றை ஏற்படுத்தி அந்த 84th ஆண்டிலிருந்து குமரி மாவட்டத்தில் உள்ள பெந்தகோஸ்தே ஊழியக்கால் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க, ஒருவருக்கொரு உதவி செய்ய இந்த ஒரு அழகான ஐக்கியம் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அமைப்பு வளர்ந்து 2006 இது தேவ ஊழியர்களுடைய ஐக்கியம் என்று மட்டும் இருந்தா போதாது, விசுவாசிகளும் சேரணும், இது வந்து சபைகளின் ஐக்கியமா மாற வேண்டும். அதுதானே எபேசியர்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிற விஷயம், யோவான் 17 இயேசு ஜெபித்த ஜெபத்தினுடைய அந்த ஆழம். இவைகளை புரிந்து கொண்டுதான் 2006 ஒரு 17 பெந்தகோஸ்தே தலைவர்கள் ஒன்று கூடி ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டெகாஸ்டல் சர்ச்சஸ் என்கிற இந்த அமைப்பை நாகர்கோயில் பதிவு மாவட்டத்திலே பதிவு செய்து, சங்கமாக பதிவு செய்து ஆரம்பித்தோம். ரெவரண்ட் ஒய் எஸ் தேவசுந்தரம் அவர்கள், ரெவரன் சி சைமன், ஆற்றூர் பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் ஐ வினில் சதீஷ், பாஸ்டர் டி சோபிதராஜ் திக்கணங்கோடு, பாஸ்டர் டி சோபிதராஜ் ஆத்திவளை, பாஸ்டர் எல் எஸ்பின் திட்டிவளை, பாஸ்டர் பி தங்கமணி நாகர்கோயில், பாஸ்டர் பி ராஜையன் ஏற்றக்கோடு, பாஸ்டர் எஸ் ஏசுதாசன் திருவட்டார், பாஸ்டர் அப்பாத்துறை ஈத்தாமொழி, பாஸ்டர் கோல்டன் டைட்டஸ் மயிலாடி, பாஸ்டர் டி எஸ் ஞானதாஸ் பாலூர், பாஸ்டர் செல்லன் மார்த்தாண்டம், பாஸ்டர் சி ஸ்டான்லி பாபுராஜ் நாகர்கோயில், பாஸ்டர் பி ஆமோஸ் மார்த்தாண்டம். இந்த 15 பேரோடு கிருபாசனம் சபைகளின் அன்றைய தலைவர் சாது சி தாசையா அவர்கள், யெகோவா பெந்தகோஸ்தே சபைகளின் தலைவர் பாஸ்டர் சி மரியதாஸ் அவர்கள், இரண்டு பேரும் சாட்சி கையொப்பம் வைத்து 17 பேர் சேர்ந்து இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2006 இன்று மட்டும் நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்ன இந்த அருமையான வளர்ச்சி பாதையிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு அமைப்பாக, உண்மையான ஒரு ஐக்கியத்தை கொண்டு நடத்துகின்ற ஒரு அமைப்பாக ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டெகாஸ்ட் சர்ச்சஸ் செயல்பட்டு வருகிறது. நீங்கள் எல்லாம் இதிலே கூடி வந்திருப்பது மகிழ்ச்சி. வருகை மட்டும் இந்த ஐக்கியம் பலப்பட நீங்கள் ஒவ்வொருவரும் காரணராய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. இதிலிருந்து இந்த விதையை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தோம். அப்பொழுது மதுரையிலே பாஸ்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்கள் தமிழ்நாடு சபைகளுடைய, பெந்தகோஸ்தே சபைகளுடைய ஒரு அசோசியேஷன் என்று சொல்லி ஒரு ஃபார்ம் பண்ணி பாஸ்டர் அருள் அவர்களோடு இந்த கன்னியாகுமரி ஃபெடரேஷன் முழுவதும் கூட நின்று பல இடங்களுக்கு நாங்கள் பயணம் சென்று 18 மாவட்டங்கள் சேர்த்து முதல் கூட்டத்தை கூட்டினோம்.
அடுத்ததாக 28 மாவட்டங்கள் சேர்ந்து அடுத்த கூட்டத்தை கூட்டினோ. அதை ரெஜிஸ்டர் பண்ணுகின்ற அந்த நிலையிலே பெருந்தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பேரை கொஞ்சம் மாற்றி வைப்போம்னு சொல்லி, அப்புறம் 2008 ஆண்டிலே சினாட் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் என்கிற ஒரு அறக்கட்டளை பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸோடைய தலைமையிலே சென்னையிலே பதிவு செய்யப்பட்டு இந்த ஃபெடரேஷனுடைய இதே அந்த விதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரம்ப காரணமாக இருந்தது. அல்லேலூயா. 2014 ஆண்டிலே அந்த சினாட் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸை த சினாட் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் என்று சங்க சட்டப்படி மதுரையிலே ரெஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கு சீரும் சிறப்புமாக அந்த சினாட் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய குமரி கன்னியாகுமரி பேராயமாக இந்த ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் செயல்பட்டு கொண்டு வருகிறது. சினாட் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ்க்கு தமிழ்நாட்டின் அத்தனை மாவட்டங்களிலும் பேராயங்கள் இருக்கின்றன. இந்தியாவின் 15 மாநிலங்களிலே பேராயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிற இதே நேரம் இந்தியாவின் பல மாநில தலைநகர்களிலே இதே பெந்தெகோஸ்தே விழா நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா. சினாடிலே கொடுத்த அந்த ஊக்கத்தினாலே பல இடங்களில் இந்த பெந்தெகோஸ்தே கூட்டம் இன்றைக்கு கூட்டப்பட்டு நடந்து வருகிறது. நேபாளத்திலும் இது செயல்பட்டு வருகிறது. பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி தமிழக அரசாங்கம் இந்த கிறிஸ்தவ நலவாரியத்தை அமைத்த பொழுது பெந்தெகோஸ்தே அனைத்து திருச்சபைகளுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக The Synod of Pentecostal Churches ஐ தெரிந்து கொண்டு அவருடைய டிபுட்டி பிரசிடென்ட் ரெவரன் கே பி எடிசன் அவர்களை அவருடைய பிரதிநிதியாக அவர்கள் அரசு ஆணை வெளியிட்டார்கள். அல்லேலூயா. இது போன்ற பல காரியங்கள். இப்பொழுது சென்னையினுடைய அவுட்டர்ல ஒரு சொந்த இடம் வாங்கும்படி சில முயற்சிகளை அதற்கான களப்பணிகள் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றோம். ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபையினால் இவைகள் வளர்ந்து வருகின்றது. அன்பானவர்களே, நீங்களும் தொடர்ந்து மெய்யாய் ஐக்கியப்பட்டு நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி பரம எருசலேம் வாழ்க்கையை எதிர்நோக்கி, இவ்வுலகம் நமக்கு ஒரு தற்காலிக வாழ்வு, இதிலே நாம் அந்த ஆண்டவர் தந்திருக்கிற வசனங்களின்படி சத்திய உபதேசத்தின்படி ஆவியின் வல்லமையோடு கூட எழும்பி ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு ஒவ்வொருவரும் காணப்படுவீர்களாக. தொடர்ந்து இயேசுவின் வருகை மட்டும் இந்த ஐக்கியம் வளரட்டும், இன்னும் மேன்மையடையட்டும். அனைவருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்பு தந்த விழா குழுவினருக்கும் நன்றி சொல்லி அமர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.